பார்வை கொடுக்கும் நடிகர்களின் வரிசையில இருப்பவர் தளபதி விஜய். அந்த அளவிற்கு இவருக்கு ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க. தளபதி படம் வந்தாலே ரசிகர்களுக்கு திருவிழா கொண்டாட்டம் தான். தளபதியின் மார்க்கெட் சமீப காலமாக தமிழ் சினிமாவில உச்சத்துல இருக்கு. கடைசியாக வெளிவந்த இரண்டு படங்களும் 280 கோடி பாக்ஸ் ஆபீஸ்ல கலக்கிருந்தது. அவரது அடுத்த படமான தளபதி 63 படத்திற்கு பிரம்மாண்ட எதிர்பார்ப்பும் இருக்கு. தற்போது ஷூட்டிங் பரபரப்பாக நடந்துட்டு வருது. இந்த படமே இன்னும் ஷூட்டிங் முடியாத நிலையில அவரின் அடுத்த படத்திற்கு அதை விட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. அடுத்த படத்தின் இயக்குனர் தயாரிப்பாளர் என சில தகவல்கள் வெளிவந்து கொண்டேதான் இருக்கு. சமூக வலைதளங்களில் ஏற்கனவே பல இயக்குநர்களின் பெயர்கள் பரவியிருக்கு. சிவாவுடன் இணைய போகிறார் என்ற தகவலும் வெளியாகி இருந்தது. தளபதி கமர்ஷியல் படங்களை தெரிக்க விடுவாரு. அதே போல சிவாவிற்கும் கமர்ஷியல் மாசாக வரும். எனவே இருவரும் இணைந்தால் செம்மையாக இருக்கும் என சில ரசிகர்களும், சிவா தளபதிக்கு செத்தாகாது என சில ரசிகர்களும் சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு வராங்க. தற்போது தளபதி 63 இன்னொரு இயக்குனர் பெயர் ஹச் வினோத். இவர் தற்போது தலா 59 படத்தை இயக்கிட்டு வராரு. இந்த படம் ஹிந்தியில் வெளியான பிங்க் படத்தின் ரீமேக். தலா அஜித்திற்கு இவர் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கதையை வச்சிருக்காராம். தலா 59 படத்தின் தயாரிப்பாளர் போனி கபூர் தலா 60 படத்தையும் தயாரிக்கிறாரு. தலா 60 படமும் வினோத் இயக்குவார் என சில தகவல்கள் வந்தது. வேறு இயக்குனர் இயக்க வாய்ப்பு இருப்பதாக சில நாட்களாக தகவல் வந்துட்டு இருக்கு. தலா 59 படம் மே மாதம் வெளிவரும் என ஏற்கனவே சொல்லியிருந்த நிலையில இந்த படம் ஜூன் மாதத்திற்கு தள்ளி போக வாய்ப்பு இருக்காம். தலா அஜித் வினோத் புதிய கதையை தனது 61வது படத்தில் நடிப்பார் என எதிர்பார்க்கப்படுது. தளபதி விஜயும் வினோத்தின் சதுரங்க வேட்டை வீரன் அதிகாரம் ஒன்று படங்களை பார்த்து பாராட்டி இருந்தாரு. அவரிடமும் கதையை கேட்டிருக்காராம். அவர் சொன்ன கதை அரசியல் படமாக இருந்தது. மேலும் தளபதி சமூக கருத்தை முன்வைத்து படத்தில் நடித்தாலே பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அரசியல் படம் தற்போது வேண்டாம், ரசிகர்களுக்கு சம மாசாக ஒரு படம் கொடுக்க வேண்டும் என மீண்டும் அட்லியுடன் தளபதி 63 இணைஞ்சிருக்காரு. இந்த படத்திற்கு பிறகு விறுவிறுப்பான கதையில் நடிக்க வேண்டும் என்பதால வினோத்திடம் மீண்டும் கதை கேட்டுக் கொண்டிருப்பதாக சில தகவல் வந்திருக்கு. தலா 59 படமும் ஜூன் மாதத்திற்கு முன்பு முடிந்துவிடும். அதே போல தளபதி 63 படமும் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடக்கிறதால விரைவில் முடிய வாய்ப்பு இருக்கு. மேலும் தளபதி இந்த படத்திற்கு பிறகு வினோத்துடன் இணைய வாய்ப்புகள் இருப்பதா தெரியுது. தளபதி விஜய் இளம் இயக்குநர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் கொடுக்கிறாரு. ஏற்கனவே கார்த்திக் நரேன், அஜய் ஞானமுத்து போன்றவர்களிடம் கதை கேட்டிருக்காராம். புதிய இயக்குநர்களில் திறமையானவர்கள் இருந்தால் உடனே பாராட்டி விடுவார். இதனை பல பிரபலங்கள் பேட்டியில கூறியிருக்காங்க. அந்த வரிசையில் வினோத்திற்கு தளபதி விரைவில் வாய்ப்பு அளிப்பார் என எதிர்பார்க்கலாம். தளபதி ரசிகர்களும் வினோத்தின் பெயர் தளபதியுடன் இணைகிறார் என்ற தகவலும் வந்தது. ரசிகர்கள் சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க. மீண்டும் அந்த பெயர் அடிபட்டதால ரசிகர்கள் உற்சாகமாக இருக்காங்க. வினோத் திரைக்கதை அமைப்பதில் வல்லவர். அவரின் படங்கள் விறுவிறுப்பாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். அதனால் அவர் தளபதியுடன் இணைந்தால் சமமாக இருக்கும் என்பதுல சந்தேகமே இல்ல. உங்களுக்கு எந்த இயக்குனர் தளபதி 64 படத்தை இயக்கினால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்க.